வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக அருள் செல்வி. தலைப்புச் செய்திகள். அரசின் டிஜிட்டல் நடவடிக்கைகளால் ஊரடங்கு காலத்திலும் முக்கிய சேவைகள் மக்களுக்கு தடையின்றி கிடைத்தது. 6வது டிஜிட்டல் இந்தியா விருதுகளை வழங்கி குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பேச்சு. புதுதில்லியில் விவசாயிகளுடன் மத்திய அரசு இன்று மீண்டும் பேச்சுவார்த்தை. ஆக்கப்பூர்வமான முடிவுகள் ஏற்படும் என மத்திய இணையமைச்சர் சோம் பிரகாஷ் நம்பிக்கை. நாட்டின் எல்லைப் பகுதி பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துவோருக்கு தக்க பதிலடி தரப்படும். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் எச்சரிக்கை. இந்தியாவில் புதிய வகை கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 20ஆக உயர்வு. இங்கிலாந்திலிருந்து வரும் விமானங்களுக்கான தடை வரும் 7ஆம் தேதி வரை நீட்டிப்பு. தமிழகத்தில் புரவி புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மத்திய குழுவினர் இன்றும் ஆய்வு. விவசாயிகளின் கோரிக்கைகளையும் கேட்டறிகின்றனர். விரிவான செய்திகள். அரசு மேற்கொண்ட டிஜிட்டல் நடவடிக்கைகள் காரணமாக கொரோனா ஊரடங்கு காலத்திலும் அதன் பிறகும் அரசின் முக்கிய சேவைகள் தடையின்றி கிடைப்பது உறுதி செய்யப்பட்டதாக குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார். 6வது டிஜிட்டல் இந்தியா விருதுகளை இன்று காணொலி வாயிலாக வழங்கி பேசிய அவர் இந்த விருதுகள் நாட்டு மக்களுக்கு அதிகாரம் அளித்து அவர்களது எதிர்பார்ப்புகளை அடைவதுடன் இந்தியாவை டிஜிட்டல் வல்லரசாக மாற்ற வேண்டும் என்ற அரசின் உறுதிப்பாட்டை பிரதிபலிப்பதாக கூறினார். இந்த ஆண்டு முடிவடையுள்ள தருவாயில் கொரோனா பெருந்தொற்றும் விரைவில் முடிவுக்கு வரும் என்று நம்புவதாக அவர் குறிப்பிட்டார். போக்குவரத்து கட்டுப்பாடுகளால் ஏற்படும் பாதிப்புகளை குறைப்பதோடு சிக்கல்களை வாய்ப்பாக மாற்றி பல்வேறு துறைகளிலும் முன்னோக்கி செல்வதற்கு இந்தியா தயாராக உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். மாணவர்களுக்கு ஆன்லைன் வழியாக கல்வி போதிக்கப்படுவதுடன் நீதித்துறை வழக்கு விசாரணை, தொலை மருத்துவ ஆலோசனை உட்பட பல்வேறு துறைகளின் செயல்பாடுகளும் டிஜிட்டல் முறையில் மேற்கொள்ளப்படுவதையும் குடியரசுத் தலைவர் சுட்டிக்காட்டினார். மக்களுக்கான சேவைகளை தடையின்றி வழங்கவும் பொருளாதார நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொள்ளவும் தகவல் தொழில்நுட்பத்தை மத்திய அரசு பெருமளவு பயன்படுத்திக் கொண்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். அண்ட் டெக்னாலஜி இஸ் கோயிங் டு பி அ கீ எனேபிளர் இன் தட் ஜர்னி இன் த டேஸ் டு கம். இந்தியா ஹேஸ் பீன் அட் த ஃபோர் ஃப்ரண்ட் இன் இம்ப்ளிமெண்டிங் அண்ட் அடாப்டிங் மாடர்ன் டெக்னாலஜிஸ் இன் டிஃப்ரெண்ட் செக்டர்ஸ் அண்ட் அட் ஆல் லெவல்ஸ் ஆஃப் கவர்னன்ஸ். We have to keep challenging ourselves to deliver innovative solutions to improve the ease of living for all citizens. Many of such solution providers have made it to the winners list this year. These 24 awardees across 7 categories have brought about changes at district, state, and national levels. My congratulations to the winners of the Digital India Awards. கொரோனா பெருந்தொற்று பாதிப்பால் ஏற்பட்ட சவால்களிலிருந்து நாடு மீண்டு வருவதற்கு பாடுபட்ட தொழில்நுட்ப பணியாளர்களின் பணியை குடியரசுத் தலைவர் பாராட்டினார். எனினும் இன்னும் ஏராளமான மக்களுக்கு டிஜிட்டல் சேவைகளும் டிஜிட்டல் சாதனங்களும் கிடைக்கவில்லை என்பதை சுட்டிக்காட்டிய ராம்நாத் கோவிந்த் புதிய கண்டுபிடிப்புகள் மூலமாக இவர்களுக்கும் டிஜிட்டல் சேவைகள் கிடைக்கச் செய்வது அவசியம் என்று வலியுறுத்தினார். மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத், அத்துறையின் செயலாளர் அஜய் சாவ்னே மற்றும் முக்கிய பிரமுகர்கள் புதுதில்லி, கொல்கத்தா, சென்னை, போபால் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து காணொலி வாயிலாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டில் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு நாளை பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டுகிறார். காணொலி மூலம் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் குஜராத் ஆளுநர், அம்மாநிலத்தின் முதலமைச்சர் மற்றும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் கலந்து கொள்கிறார்கள். 1195 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 201 ஏக்கர் பரப்பளவில் உருவாகும் இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை 2 ஆண்டுகளுக்குள் கட்டி முடிக்கப்படும். 250 படுக்கைகளை கொண்ட இந்த நவீன மருத்துவமனையில் 30 படுக்கைகள் கொண்ட ஆயுஷ் கட்டடமும் அமைக்கப்படும். இங்கு 125 MBBS இடங்களும் செவிலியர் படிப்புகளுக்கான 60 இடங்களும் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ஜனவரி 1ஆம் தேதி தமிழகம் உள்ளிட்ட 6 மாநிலங்களில் கலங்கரை விளக்கம் திட்டங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டுகிறார். புதிய வேளாண் சட்டங்கள் குறித்து மத்திய அரசு விவசாயிகளுடன் இன்று பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளது. இந்த சட்டங்களுக்கு எதிராக தில்லியில் போராட்டம் நடத்தி வரும் பல்வேறு விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் இதுவரை நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளில் உடன்பாடு ஏதும் எட்டப்படவில்லை. இந்நிலையில் மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு வருமாறு சுமார் 40 விவசாய சங்கங்களுக்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது.
அதன் பேரில் இன்று பிற்பகல் பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது. இன்றைய பேச்சுவார்த்தையில் ஆக்கப்பூர்வமான முடிவுகள் எட்டப்படும் என மத்திய வர்த்தக தொழில்துறை இணையமைச்சர் சோம் பிரகாஷ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். விவசாயிகளுடன் அரசு திறந்த மனதுடனும் பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்ற நோக்கத்துடனும் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாகவும் புத்தாண்டு தினத்தில் விவசாயிகள் தங்களது வீடுகளுக்கு திரும்பி புத்தாண்டை கொண்டாடும் விதமாக இந்த பேச்சுவார்த்தை அமையும் என்றும் அவர் கூறியுள்ளார். குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயம் உள்ளிட்ட அனைத்து அம்சங்கள் குறித்தும் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படும் என்று தெரிவித்துள்ள சோம் பிரகாஷ் விவசாயிகளும் திறந்த மனதுடன் பேச்சுவார்த்தைக்கு வந்தால் நிச்சயம் தீர்வு ஏற்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேபோன்று இன்றைய பேச்சுவார்த்தை பயனுள்ளதாக அமையும் என்று விவசாயிகளும் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். எனினும் புதிய வேளாண் சட்டங்களில் திருத்தங்கள் கொண்டு வருவது மட்டுமே பிரச்சினைக்கு தீர்வாகாது என்றும் அதனை முழுமையாக திரும்பப் பெற வேண்டும் என்றும் விவசாயிகள் வலியுறுத்துகின்றனர். நாட்டின் எல்லைப் பகுதியில் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துவோருக்கு தக்க பதிலடி தரப்படும் என பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் அவர் அளித்துள்ள ஒரு பேட்டியில் நாட்டின் எல்லையில் எந்த ஒரு நெருக்கடியையும் யாரும் ஏற்படுத்த முடியாது என்றார். எல்லை நிலவரத்தை இந்தியா மிக உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் அச்சுறுத்தல்களை இந்தியா ஒருபோதும் அனுமதிக்காது என்றும் குறிப்பிட்டார். இந்தியாவின் எந்த ஒரு பகுதியிலிருந்தும் ஒரு அடி நிலத்தை கூட விட்டுக் கொடுக்க மாட்டோம் என உறுதிபட கூறிய அவர் உலகின் எந்த நாட்டின் தாக்குதலையும் சமாளிக்கும் ஆற்றலை இந்தியா பெற்றுள்ளது என்றார். கிழக்கு லடாக்கின் கல்வான் மோதல் குறித்து கருத்து தெரிவித்த அவர் இந்திய வீரர்கள் வேகமுடன் பதிலடி கொடுத்ததாக குறிப்பிட்டார். இந்தியாவை பொறுத்தவரை மென்மையான போக்கை கடைபிடிக்கக்கூடியது என்றும் அதே நேரம் சுயமரியாதைக்கு பங்கம் நேர்வதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அவர் தெரிவித்தார். சீனா மற்றும் பாகிஸ்தான் நாடுகள் மூலம் எல்லையில் நிகழ்ந்த அச்சுறுத்தல்களை சுட்டிக்காட்டிய அவர் எல்லைப்புற பாதுகாப்பில் அரசு முழு கவனம் செலுத்தி வருவதாகவும் கூறினார். இந்தியா இணையவழி போர் மட்டுமல்லாது எத்தகைய போரையும் சந்திக்கும் ஆற்றல் கொண்டது என்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் திட்டவட்டமாக தெரிவித்தார். விவசாயிகள் போராட்டம் பற்றிய கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவின் கருத்துக்கள் பற்றிய கேள்விக்கு இந்தியாவின் உள் விவகாரங்களில் எந்தவொரு வெளிநாடும் தலையிடக்கூடாது என்றார். அந்நிய நாடுகளின் தலையீட்டை இந்தியா ஒருபோதும் அனுமதிக்காது என்றும் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் வாயிலாக தொழில்நுட்பத்துறையில் மேற்கொள்ளப்பட்ட செயல் திட்டம் தொடர்பான ஆய்வறிக்கையை மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் நேற்று வெளியிட்டார். புதுதில்லியில் நடைபெற்ற இத்தொடர்பான நிகழ்ச்சியில் பேசிய அவர் இந்த ஆய்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள விஷயங்களை முகமைகள் முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் என்று கூறினார். இந்த அறிக்கை நாட்டு மக்களின் வாழ்க்கைத் தர உயர்வை வெளிப்படுத்துவதாகவும் சுயசார்பு இந்தியா இயக்கத்திற்கு எந்த அளவுக்கு நமது பங்களிப்பு தேவை என்பதை இது வெளிக்காட்டுவதாகவும் அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்தார். இந்தியாவில் புதிய வகை கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 20 உயர்ந்துள்ளது. இங்கிலாந்தில் உருவாகியுள்ள உருமாறிய புதிய வகை கொரோனா இந்தியாவிலும் காலெடுத்து வைத்துள்ளது. இங்கிலாந்திலிருந்து விமானம் மூலம் தாயகம் திரும்பிய தமிழகத்தைச் சேர்ந்த ஒருவர் உட்பட 6 பேருக்கு ஏற்கனவே வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டிருந்தது. இந்த சூழலில் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த 2 பெண் குழந்தை உட்பட மேலும் 14 பேருக்கு வைரஸ் தொற்று உறுதியானதால் இந்தியாவில் புதிய வகை கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 20 உயர்ந்துள்ளது. கொரோனா வைரஸ் தொற்றுக்கு எதிராக கண்டுபிடிக்கப்பட்டுள்ள தடுப்பூசி புதிய வகை கொரோனாவால் பாதிக்கப்பட்டோருக்கும் செலுத்தினாலும் பலனளிக்கும் என்று மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் ராஜேஷ் பூஷன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இங்கிலாந்தில் தற்போது பரவி வரும் கொரோனா வைரஸ் ஒரு மாறுபட்ட வகை என்றும் இது பரவும் விதத்தில் மட்டுமே மாற்றம் ஏற்பட்டுள்ளதால் தடுப்பூசிகள் எந்த வைரஸுக்கும் எதிராக பயனளிக்கும் என்றும் தெரிவித்தார். இங்கிலாந்தில் உருமாறிய கொரோனா தொற்று பாதிப்பு வேகமாக பரவி வரும் நிலையில் அந்நாட்டிலிருந்து இந்தியா வரும் சர்வதேச விமான போக்குவரத்துக்கான தடையை வருகிற 7 தேதி வரை நீட்டிக்க மத்திய சுகாதாரத்துறை விமான போக்குவரத்து துறைக்கு பரிந்துரை செய்துள்ளது. உருமாறிய கொரோனா தொற்று பாதிப்பு இந்தியாவிலும் உறுதி செய்யப்பட்டதை அடுத்து இந்த தொற்றின் வகையை ஆராய தில்லி, பெங்களூர், ஹைதராபாத், புனே, கொல்கத்தா, புவனேஸ்வர் ஆகிய இடங்களில் உள்ள 10 ஆய்வுக்கூடங்கள் அடங்கிய குழு ஒன்றை மத்திய அரசு அமைத்துள்ளது. இக்குழு பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டு வரும் நிலையில் இங்கிலாந்திலிருந்து இயக்கப்படும் சர்வதேச விமானங்கள் இந்தியாவில் தரையிறங்குவதற்கான தடையை வரும் ஜனவரி 7 தேதி வரை நீட்டிக்குமாறு மத்திய சுகாதாரத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. மத்திய சுகாதாரத்துறையின் தலைமை இயக்குநர் மற்றும் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி குழுமத்தின் தலைமை இயக்குநர் உள்ளிட்டோர் அடங்கிய தேசிய சிறப்பு நடவடிக்கை குழு தெரிவித்த கருத்துக்களின் அடிப்படையில் இந்த பரிந்துரை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் உருமாறிய கொரோனா தொற்று நிலவரம் குறித்து உன்னிப்பாக கண்காணித்து உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் ராஜேஷ் பூஷன் அனைத்து மாநிலங்களுக்கும் கடிதம் ஒன்றையும் அனுப்பியுள்ளார். உருமாறிய தொற்று அதிவேகமாக பரவக்கூடியது என்பதால் புத்தாண்டு கொண்டாட்டங்களின் போது கூட்டம் சேர்வதை தவிர்ப்பதோடு கண்காணிப்புகளையும் தீவிரப்படுத்துமாறும் மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் கேட்டுக் கொண்டுள்ளார். புதிய இந்தியாவை உருவாக்குவதில்
ஒவ்வொரு பொறியாளருக்கும் பங்குள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் தெரிவித்துள்ளார். ஜலந்தரில் உள்ள என்ஐடி கல்வி கட்டடம் மற்றும் மாணவர் நல மையத்தை காணொலி மூலம் திறந்து வைத்தார். ஆண்கள் மற்றும் பெண்கள் விடுதிகளுக்கான புதிய கட்டடங்களுக்கும் அவர் அடிக்கல் நாட்டினார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர் பொறியாளர்களின் புதுமையான பரிசோதனைகள் மற்றும் கண்டுபிடிப்புகள் புதிய வாய்ப்புகளை உருவாக்குவதோடு மட்டுமல்லாமல் நாட்டின் வளர்ச்சிக்கும் முக்கிய பங்காற்றுவதாக குறிப்பிட்டார். உற்பத்தி துறையில் பொறியாளர்கள் ஆற்றி வரும் பங்கு இந்தியாவை தற்சார்புடையதாக ஆக்குவதில் மிக முக்கியமான பங்களிப்பை செய்வதாக மத்திய கல்வி அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் கூறினார். யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னமான நீலகிரி மலை ரயில் நாளை முதல் மீண்டும் இயக்கப்படும் என்று ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகை வரை செல்லும் இந்த மலை ரயில் சேவை கொரோனா ஊரடங்கு காரணமாக கடந்த மார்ச் 25ஆம் தேதி முதல் நிறுத்தப்பட்டிருந்தது. இந்த மலை ரயில் சேவை மீண்டும் நாளை முதல் தொடங்குகிறது என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார். மேலும் மணிக்கு 150 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் சுற்றுலா பயணிகளுக்கான நவீன வசதிகளுடன் வடிவமைக்கப்பட்ட விஸ்டாடோம் சுற்றுலா ரயில் பெட்டிகளின் தயாரிப்பு பணி வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளதாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தமது டுவிட்டர் பதிவில் தெரிவித்துள்ளார். இது தவிர மேற்கு வங்க மாநிலம் பேங்கான் பெட்ராபோல் இடையே முடிவடைந்துள்ள மின்மயமாக்கப்பட்ட பாதையில் ரயில் சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக அமைந்ததாகவும் அமைச்சர் பியூஷ் கோயல் கூறியுள்ளார். கரீஃப் பருவ நெல் கொள்முதல் கடந்த ஆண்டை விட சுமார் 25% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. 2 நாட்களுக்கு முன்பு வரை 462.88 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக அறிக்கை ஒன்றில் குறிப்பிட்டுள்ள மத்திய அரசு கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் செய்யப்பட்ட கொள்முதலை காட்டிலும் அதிகமாகும் என்று கூறியுள்ளது. இந்த கரீஃப் பருவ கொள்முதல் மூலம் 54,47,000 விவசாயிகள் பயன்பெற்றுள்ளதாகவும் விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையாக சுமார் 87,392 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பல்வேறு மாநிலங்கள் விடுத்த வேண்டுகோளை ஏற்று 51.66 லட்சம் மெட்ரிக் டன் பருப்பு மற்றும் எண்ணெய் வித்துக்களை கொள்முதல் செய்ய ஒப்புதல் அளித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. புரவி புயலால் பாதிக்கப்பட்ட நாகப்பட்டினம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளை மத்திய குழுவினர் இன்று நேரில் ஆய்வு செய்கின்றனர். புரவி புயல் பாதிப்பு குறித்து ஆய்வு செய்ய மத்திய உள்துறை அமைச்சக இணை செயலாளர் அசுதோஷ் அக்னிஹோத்ரி தலைமையிலான மத்திய குழு தமிழகம் வந்துள்ளது. 8 பேர் கொண்ட இக்குழுவினர் மயிலாடுதுறை மாவட்டம் நல்லாடை மற்றும் திருமயிலாடி ஆகிய பகுதிகளில் நேற்று ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது புரவி புயல் பாதிப்புகள் குறித்த புகைப்பட கண்காட்சியையும் மத்திய குழுவினர் பார்வையிட்டனர். இன்றைய ஆய்வின் போது நாகை மாவட்டத்தில் பயிர் சேதம் விவரங்கள் குறித்து விவசாயிகளிடம் மத்திய குழுவினர் கேட்டறிகிறார்கள். ஆய்வின் முடிவில் மத்திய அரசுக்கு இக்குழுவினர் அளிக்கும் பரிந்துரைக்கு ஏற்ப தமிழக விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு தொகை வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உருமாறிய கொரோனா தொற்று குறித்து தமிழக மக்கள் அச்சப்பட தேவையில்லை என மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் ஜெ ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று எமது செய்தியாளர்களுக்கு சிறப்பு பேட்டியளித்த அவர் தமிழகத்தை பொறுத்தவரை இங்கிலாந்திலிருந்து வந்த ஒரே ஒருவருக்கு மட்டும் உருமாறிய கொரோனா தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது என்றார். எனினும் இங்கிலாந்திலிருந்து வந்தவர்கள் மட்டும் அவர்களுடன் தொடர்பில் உள்ளவர்களை அரசு தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் அறிகுறி உள்ளவர்களுக்கு பரிசோதனை நடத்தப்பட்டு உரிய சிகிச்சை அளிக்கப்படுவதாகவும் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். யூகேலேருந்து வரபவர்களுக்கு மரபணு ரீதியாக வேரியேஷன் மாறுபட்ட கொரோனாவின் ஒரு வேரியண்ட் வந்துள்ளது. அது வேகமாக பரக்கூடிய தன்மை உள்ளது. அதே மாதிரி இளைஞர் மத்தியில் பரக்கூடிய இளைஞர் மற்றும் யங்ஸ்டர்ஸ் குறைந்த வயதோர் மத்தியில் வேகமாக பரக்கூடிய தன்மை உள்ளது என்று யூரோப்பியன் சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோலும் யூகே அரசு சொல்லியிருக்கிறது நீங்கள்லாம் நன்கு அறிவீர்கள். அந்த வகையில் தான் மத்திய அரசும் விமான போக்குவரத்தை 23ஆம் தேதியிலேருந்து தடை செய்திருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரே ஒரு நபருக்கு இதுவரைக்கும் வந்து உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்திய அளவில் இன்றைய நிலவரைப்படி இப்போதைய நிலவரைப்படி ஒரு 20 பேருக்கு உறுதி செய்யப்பட்டதாக தகவல் இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரே ஒரு நபருக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அவர் வந்து கிங் இன்ஸ்டிடியூட்டில் மிக சிறப்பான ட்ரீட்மெண்ட்லேருந்து தற்பொழுது நல்ல முறையில் உள்ளார்கள். இது இல்லாமல் தமிழ்நாடு அரசு உடனடியாக பொது சுகாதார வல்லுநரின் அறிவுரையின் அடிப்படையில் மீண்டும் வருபவர்கள் அனைவருக்கும் ஆர்டிபிசிஆர் டெஸ்ட்டு யூகேலேருந்து வந்த அனைவருக்கும் எடுத்திருக்கோம். அதே மாதிரி அவங்களோட தொடர்புள்ளவர்களையும் எடுக்க சொல்லியிருக்கோம். அது இல்லாமல் இந்த கடந்த 15 நாட்களில் யூகேலேருந்து வர நவம்பர் 25ஆம் தேதியிலேருந்து கணக்கெடுத்து சுமார் 2,080 பேரில் இன்றைக்கி 1,600 பேருக்கு மேற்பட்ட முடிச்சிட்டோம். அது இல்லாமல் கடந்த 15 நாட்களில்
யூகே இல்லாத வந்த 38,355 பேரையும் நாங்கள் வந்து இப்போ வீட்டு கண்காணிப்பில் கண்காணித்து வருகிறோம். பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, தமிழகம் மட்டும்தான் வெளிநாட்டிலேருந்து வர்றதுக்கு முன்னாடி 96 மணி நேரத்துக்கு முன்னாடி ஆர்டிபிசிஆர் தங்கத்தரம் வாய்ந்த டெஸ்ட்டில் நெகட்டிவ் சான்றிதழ் பெற வேண்டும் என்ற கட்டளையிட்டிருந்தோம், ஆணையிட்டிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்தாலும் வீட்டு தனிமையில் 14 நாள் கண்காணித்தோம். அந்த அளவுக்கு அச்சப்பட வேண்டிய இல்லை என்று ஒரு பக்கம் இருக்க, யூகே ஸ்ட்ரெயின் வந்து கண்காணிக்கிறதுக்கு அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு இதுவரைக்கும் யூகேலேருந்து வந்த சுமார் 19 பேரும் அவர்கள் உறுதி செய்யப்பட்டு ஆர்டிபிசிஆர் பாசிட்டிவ். ஆனால் மரபியல் ரீதியாக அவர்கள் எங்கே வந்ததா, இல்லையா யூகேலேருந்து வந்த நோயா, இல்லையா வேறு ஏதாவது மாறுபட்டதான்ங்கிறதுக்கு மத்திய அரசு வந்து நம்ம 8 இன்ஸ்டியூட் சொல்லியிருக்காங்க. நம்ம நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் வைரலஜி அனுப்பியிருக்கோம். அது வரைக்கும் பொதுமக்கள் தேவையற்ற பதட்டம் தேவையில்லை. தொடர்வது விரைவு செய்திகள். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சாரத்திற்காக ஜனவரி 3ஆம் தேதி தூத்துக்குடி செல்கிறார். 2 நாள் பிரச்சாரம் மேற்கொள்ளும் அவர் 18 நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். மீனவர்கள், நெசவாளர்கள், மருத்துவர்கள், விவசாய தொழிலாளர்கள், கருப்பட்டி வெல்லம் உற்பத்தியாளர்கள் மற்றும் வணிகர்களுடன் முதலமைச்சர் இந்த பயணத்தின் போது ஆலோசனை நடத்தவுள்ளார். பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்பு நடத்துவது குறித்து கல்வித்துறை ஆய்வுக்கு பிறகு முதலமைச்சர் ஒப்புதல் பெற்று அட்டவணை வெளியிடப்படும் என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு அருகே செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீட் தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் என்பதற்காகவே மாணவர்கள் தனியார் கல்வி நிறுவனங்களில் சேர்க்கப்படுவதாக கூறினார். அதேவேளையில் அரசு பள்ளி மாணவர்கள் அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்க வேண்டும் என்பதே அரசின் நோக்கம் என்றும், இதன் காரணமாகவே தற்போது பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளை அரசு பள்ளிகளில் விரும்பி சேர்ப்பதாகவும் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்தார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணம் நடத்திய தொல்லியல் துறை அலுவலர் பதவிக்கான தேர்வில் நடைபெற்றுள்ள முறைகேடுகளுக்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்று மாநில அரசை திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், அதிக மதிப்பெண் பெற்ற தமிழை முதன்மை பாடமாக எடுத்து பயின்ற தமிழக மாணவர்கள் புறக்கணிக்கப்பட்டு பிற மாநிலத்தவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருப்பது வருத்தம் அளிப்பதாக தெரிவித்துள்ளார். பண்டிகை காலத்தை ஒட்டி சிறப்பு ரயில்களை தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. கோவையிலிருந்து ஹசரத் நிசாமுதீன் வரை சிறப்பு ரயில் அடுத்த மாதம் 3ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை 5 முறை இயக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் ஹசரத் நிஜாமுதீனிலிருந்து கோவை வரை ஜனவரி 6 முதல் பிப்ரவரி 3ஆம் தேதி வரை இந்த வாராந்திர சிறப்பு கட்டண சிறப்பு ரயில் 5 முறை இயக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு ரயில்களுக்கான முன்பதிவு நாளை காலை 8 மணி முதல் தொடங்கும் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. கோவை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் வீடுகள், மனைகள் மற்றும் விவசாய நிலங்களுக்கு புகைப்படத்துடன் கூடிய பட்டா பெற விரும்புவோர் தங்களது நிலத்துக்குரிய கிரயம் அல்லது பூர்வீக பத்திரத்தை கோவை வடக்கு நகர நில வரி திட்ட தனி வட்டாட்சியரிடம் சமர்ப்பித்து பட்டா பெற்றுக்கொள்ளலாம் என அம்மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். நகர நில வரி திட்டத்தின் கீழ் பட்டா பெற்றுக்கொள்வதற்கு இதுவே இறுதி வாய்ப்பு என்பதால் 15 நாட்களுக்குள் உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து பட்டா பெற்றுக்கொள்ளலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். புதிய பட்டா பெற்றுக்கொள்ளாவிட்டால் நகர அளவை பதிவேட்டில் உள்ளபடி பெயர் தாக்கல் செய்து உத்தரவிடப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மார்கழி மாதத்தை ஒட்டி தமிழகம் முழுவதும் சிவாலயங்களில் நடைபெறும் ஆருத்ரா தரிசனம் காஞ்சிபுரத்தில் ஸ்ரீ சுந்தராம்பிகை உடனுறை கச்சபேஸ்வரர் திருக்கோவிலில் உள்ள சுவாமி சமேத நடராஜ சிலைக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன. திருநெல்வேலியில் நெல்லையப்பர் காந்திமதியம்மன் கோயில் திருவாதிரை திருவிழாவை ஒட்டி தாமிர சபையில் நடராஜர் திருநடன காட்சி நடைபெற்றது. கடந்த 21ஆம் தேதி முதல் நடைபெற்று வந்த மார்கழி திருவாதிரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான இன்று ஆருத்ரா தரிசனத்தை முன்னிட்டு அதிகாலையில் கோவில் வளாகத்தில் உள்ள தாமிர சபையில் நடராஜ பெருமானுக்கு திருநீராட்டு மற்றும் சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கேரளாவின் முன்னாள் முதன்மை செயலர் சிவசங்கர் தங்க கடத்தல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள ஸ்வப்னா சுரேஷ் உடன் ஐக்கிய அரபு எமிரேட்டுக்கு 7 முறை பயணம் செய்துள்ளதாக கூடுதல் முதன்மை நீதிமன்றத்தில் சுங்கத்துறை தெரிவித்துள்ளது. கேரளாவில் மூத்த அரசு அதிகாரியான சிவசங்கர் ஒரே நாட்டுக்கு 7 முறை தொடர்ந்து சென்று குற்றம் சாட்டப்பட்ட ஸ்வப்னா சுரேஷுடன் தங்கியிருந்தது சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளதாக சுங்கத்துறை தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகர் பகுதியில் பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்த போது அடையாளம் தெரியாத 3 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இதற்கிடையே பூஞ்ச் மாவட்டத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை கைது செய்யப்பட்ட 3 தீவிரவாதிகள் மறைத்து வைத்திருந்த ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக அம்மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ரமேஷ் அகர்வால் தெரிவித்துள்ளார். மேலும் எல்லைக்கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் பாலக்கோட் பிரிவுக்குட்பட்ட தப்பி எனும் கிராமத்தில்
புல்வெளிகளில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 2 துப்பாக்கிகளும் 70 துப்பாக்கி குண்டுகளும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக ஜம்மு காஷ்மீர் காவல்துறை தெரிவித்துள்ளது. நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைவோரின் எண்ணிக்கை வீதம் 95.92% அதிகரித்துள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் கொரோனா பரவல் எண்ணிக்கை படிப்படியாக குறைந்து வருகிறது. இதுவரை 98,34,141 பேர் நோய் தொற்றிலிருந்து குணம் அடைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தற்போது 2,62,272 பேர் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இதுவரையில் 1,48,439 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்நிலையில் நேற்று ஒரே நாளில் 26,572 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து நாட்டில் தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் மொத்த எண்ணிக்கை 1,02,44,853 அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் புதிதாக கொரோனா பாதிப்பு 1,000 குறைவாக பதிவாகியுள்ளது. இதுகுறித்து மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மாநிலம் முழுவதும் 957 பேருக்கு புதிதாக கொரோனா பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரே நாளில் 1,065 பேர் குணம் அடைந்துள்ளனர். இதன் காரணமாக ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்ட 816,132 பேரில் 795,293 பேர் குணம் அடைந்துள்ளனர். 12 பேர் கோவிட்-19 பாதிப்பால் உயிரிழந்ததை அடுத்து ஒட்டுமொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை 12,092 உள்ளது. இந்நிலையில் இங்கிலாந்திலிருந்து சென்னை வந்த 19 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. உலகம் முழுவதும் 8,23,24,575 பேர் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதில் 5,83,37,177 பேர் நோய் தொற்றிலிருந்து குணம் அடைந்துள்ளனர். 17,96,350 பேர் உலகம் முழுவதும் இதுவரை தொற்று பாதிப்பினால் உயிரிழந்துள்ளனர். பிரிட்டனில் கண்டறியப்பட்ட உருமாறிய கொரோனா வைரஸ் பல்வேறு உலக நாடுகளிலும் பரவி வரும் நிலையில் அமெரிக்காவிலும் முதல் முறையாக இந்த உருமாறிய கொரோனா வைரஸ் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. கொலராடோ மாகாணத்தில் 20 வயதுடைய நபர் ஒருவருக்கு இந்த பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கொரோனா தொற்றிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள சரியான முறையில் முகக்கவசம் அணிவது அவசியம். இதுகுறித்த நாடு தழுவிய விழிப்புணர்வு இயக்கத்தை டிடி நியூஸ் செய்தி அலைவரிசை மேற்கொண்டு வருகிறது. உலகின் ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் அச்சுறுத்தலாக கொரோனா வைரஸ் தொற்று விளங்கி வருகிறது. மத்திய மாநில அரசுகளின் சிறப்பான நடவடிக்கைகளால் இந்தியாவில் கொரோனா தொற்று பரவல் வேகம் படிப்படியாக குறைந்து வருகிறது. முகக்கவசம் அணிவது, சமூக இடைவெளியை பின்பற்றுவது உள்ளிட்ட மத்திய அரசின் வழிகாட்டுதல்கள் மூலம் இது சாத்தியமாகி வருகிறது. மக்களுக்கு தடுப்பூசி போடும் பணிகள் விரைவில் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கொரோனா பரவல் குறைந்து வருவதையோ தடுப்பூசி வரவிருப்பதையோ கண்டு கட்டுப்பாடுகளை நாம் தளர்த்திக் கொள்ளக்கூடாது. தடுப்பூசி முழுமையாக போடப்படும் வரை தொடர்ந்து முகக்கவசம் அணிவோம். மற்றவர்களையும் அணியுமாறு அறிவுறுத்துவோம். கடைகள் மற்றும் பொது இடங்களுக்கு செல்லும்போது முகக்கவசம் அணிவதை உறுதியுடன் பின்பற்றுவோம். பிரதமரின் அறிவுரைகளை முழுமையாக கடைபிடிப்போம். பினா மாஸ்க் யா ஃபேஸ் கவர்கே கர் சே பஹார் நிகல்னே கி அபி கல்பனா கர்னா பி சஹி நஹி ஹை. கொரோனாவின் பிடியிலிருந்து உலகத்தை முற்றிலும் காக்க முகக்கவசமே சிறப்பான ஆயுதம் என்பதை உணர்வோம். தொடர்வது உலகச் செய்திகள். $4 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான ராணுவ தளவாடங்களை குவைத்துக்கு விற்பனை செய்ய அமெரிக்கா ஒப்புதல் அளித்துள்ளதாக அந்நாட்டின் பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. அதன்படி அமெரிக்கா 8 புதிய 64 E-வகை ஹெலிகாப்டர்களையும் 16 தரம் உயர்த்தப்பட்ட பழைய ஹெலிகாப்டர்களையும் வழங்க உள்ளதாக தெரிவித்துள்ளது. மேலும் குவைத்துக்கு $200 மில்லியன் மதிப்பிலான ராணுவ தளவாட உதிரி பாகங்களை அமெரிக்கா விற்பனை செய்ய உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் $290 மில்லியன் மதிப்பிலான சிறிய வகை வெடிகுண்டுகளை சவுதி அரேபியாவிற்கு விற்பனை செய்ய அமெரிக்கா ஒப்புதல் வழங்கியுள்ளது. அதன்படி 3,000 வெடிகுண்டுகள் அமெரிக்காவால் வழங்கப்படவுள்ளது. ஆப்கானிஸ்தானில் நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதலில் 10 தாலிபான் தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாக அந்நாட்டு பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது.
ஃபராக் மாகாணத்தில் பாதுகாப்பு படையினரால் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் மூன்று தீவிரவாதிகள் காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தீவிரவாதிகள் ஆப்கானிஸ்தான் பாதுகாப்பு படையினரின் நிலைகள் மீது தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்த நிலையில் இந்த வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்டதாக பாதுகாப்புத்துறை கூறியுள்ளது. ஆப்கானிஸ்தான் அரசுக்கும் தாலிபான் அமைப்புக்கும் இடையே அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்று வரும் நிலையில் கடந்த சில நாட்களாக இதுபோன்ற தொடர் சம்பவங்கள் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. தொடர்வது வணிகச் செய்திகள். இந்திய பங்குச்சந்தைகள் இன்று இறக்கத்துடன் காணப்படுகின்றன. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டின் சென்செக்ஸ் 62 புள்ளிகள் குறைந்து 47,550 புள்ளிகளாக வர்த்தகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டின் நிப்டி 16 புள்ளிகள் குறைந்து 13,916 புள்ளிகளாக வர்த்தகமாகிறது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 73.31 ரூபாய் உள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரன் ஒன்றுக்கு 37,800 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஒரு கிராம் தங்கம் 4,725 ரூபாயாக உள்ளது. பார் வெள்ளி 72,500 ரூபாய்க்கும் ஒரு கிராம் 72.50 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. சென்னையில் இன்று 1 லிட்டர் பெட்ரோல் விலை 86.51 ரூபாயாகவும் 1 லிட்டர் டீசல் விலை 79.21 ரூபாயாகவும் உள்ளது. தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். முன்னாள் இந்திய கால்பந்து வீரர் நிகில் நாண்டி காலமானார். 1956 ஆம் ஆண்டு இந்தியாவின் சார்பில் மெல்பர்ன் ஒலிம்பிக் போட்டியில் இவர் பங்கேற்றார். 1955 பெங்கால் அணி சந்தோஷ் கோப்பையை வெல்வதற்கு முக்கிய காரணமாக திகழ்ந்தவர். 1958 ஜப்பான் டோக்கியோவில் நடைபெற்ற ஆசிய கோப்பை போட்டியிலும் இந்தியாவின் சார்பில் அரையிறுதி ஆட்டத்தில் பங்கேற்று விளையாடினார். இவரது மறைவுக்கு அகில இந்திய கால்பந்து கூட்டமைப்பு இரங்கல் தெரிவித்துள்ளது. இந்த அமைப்பின் தலைவர் பிரஃபுல் பட்டேல் இந்திய கால்பந்து விளையாட்டுக்கு நிகில் நாண்டியின் பங்களிப்பு மறக்க முடியாது என்று தெரிவித்துள்ளார். மறைந்த நிகிலின் மூத்த சகோதரர்கள் சந்தோஷ் மற்றும் அனில் ஆகியோரும் இந்தியாவின் சார்பில் 1948 ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்றது குறிப்பிடத்தக்கது. தொடர்வது வானிலை. காற்றின் திசை வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் கடலோர மாவட்டங்களான மயிலாடுதுறை, கடலூர் ஆகிய மாவட்டங்கள் மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தபட்ச வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகின் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளின் தொகுப்பை காணலாம். ஜெர்மனியில் நியூரம்பெர்க் பகுதியில் புகழ்பெற்ற பனிச்சறுக்கு ஹாக்கி விளையாட்டில் ஏராளமான வீரர்கள் மிகவும் உற்சாகத்துடன் பங்கு பெற்று வருகின்றனர். அந்த இடத்தில் நடைபெற்று வரும் இந்த பனிச்சறுக்கு ஹாக்கி விளையாட்டை பார்ப்பதற்கு ஏராளமான பார்வையாளர்கள் அங்கு வந்த வண்ணம் உள்ளனர். இதுபோன்ற பனிச்சறுக்கு ஹாக்கி விளையாட்டை விளையாடுவது தங்களுக்கு மிகுந்த உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது என்று விளையாட்டு வீரர்கள் தெரிவிக்கின்றனர். மெக்சிகோ ஜகாங்கோ உயிரியல் பூங்காவில் பிறந்து வளர்ந்து வரும் நீர்யானை குட்டியின் பிறப்பையும் அதன் வளர்ச்சியையும் உயிரியல் பூங்கா நிர்வாகம் கொண்டாடி மகிழ்கிறது. கடந்த ஜூலை மாதம் பிறந்த இந்த குட்டி 15% மட்டுமே உயிர் பிழைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன என்று அந்த நிர்வாகத்தினர் தெரிவித்திருந்த நிலையில் தற்போது மிகவும் ஆரோக்கியமாக அது வளர்ந்து வருகிறது. இப்போது திட உணவுப் பொருட்களையும் இந்த குட்டி உண்ணத் தொடங்கியுள்ளது என்று கூறப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
அரசின் டிஜிட்டல் நடவடிக்கைகளால் ஊரடங்கு காலத்திலும் முக்கிய சேவைகள் மக்களுக்கு தடையின்றி கிடைத்தது. ஆறாவது டிஜிட்டல் இந்தியா விருதுகளை வழங்கி குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பேச்சு. புதுதில்லியில் விவசாயிகளுடன் மத்திய அரசு இன்று மீண்டும் பேச்சுவார்த்தை. ஆக்கப்பூர்வமான முடிவுகள் ஏற்படும் என மத்திய இணையமைச்சர் சோம் பிரகாஷ் நம்பிக்கை. நாட்டின் எல்லைப் பகுதி பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துவோருக்கு தக்க பதிலடி தரப்படும். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் எச்சரிக்கை. இந்தியாவில் புதிய வகை கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 20 உயர்வு. இங்கிலாந்திலிருந்து வரும் விமானங்களுக்கான தடை வரும் 7 தேதி வரை நீட்டிப்பு. தமிழகத்தில் புரெவி புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மத்திய குழுவினர் இன்றும் ஆய்வு. விவசாயிகளின் கோரிக்கைகளையும் கேட்டறிகின்றனர். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின் அஞ்சலிலும் தெரிவிக்கலாம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் மாலை 5 மணிக்கு. வணக்கம்.